அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ விவான், ஐ அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரேண்டமான ஸ்கூல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்கூல் வ்ளாக் எப்படி தான் போய்கிட்டிருக்கு டெய்லியுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா மேக்ரோனி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக தான் வந்து பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஸோ ஸ்கூல் பேக்லாம் ரெடி ஆகிடுச்சு, லஞ்ச் பேக் கூட ரெடி பண்ணியாச்சு. வஹிதாவுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து 12:10 நான் போய் வந்து அவங்களுக்கு ஊட்டுற மாதிரி இருக்கும். உமர் ரெண்டாவது படிக்கிறதுனால அவன் ஸ்கூல் அவனையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அவனையும் வந்து சாப்பிட்டுப்பான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே 8:50 ஆயிரும். 8:45 தான் வஹிக்கு பெல்லு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஓப்பன் டே, அதாவது டெஸ்ட் எழுதியிருக்கா ஸ்கூலில் வஹிதா. அவங்களுக்கு வந்து மிஸ் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு போய் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். வெளியே இருந்து ஸ்கூல் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு, உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் பேர் வந்து ஜஸ்டின் பிரைமரி ஸ்கூல். 5th வரைக்கும் தான் இருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தான். நல்லா இடம்லாம் நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். லன்ச் கொடுக்கறதுக்கும் நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இது வந்து வஹிதா வந்து டெஸ்ட்டு பண்ணியிருக்கிற பேப்பர்ஸு. ஸோ இது இந்த பேப்பர்ஸ் காமிக்கிறதுக்காகவே தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். வஹிதா வந்து யூகேஜி படிச்சிட்ருக்கா, பட் பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸ்கூலுக்கு சேர்ந்ததுக்கப்புறம். இதுதான் வஹிதாவோட கிளாஸ் ரூம். இவங்கன்னா வஹியோட மிஸ்ஸு, ரொம்ப ஸ்வீட்டு. வஹிதாவை நல்லா பார்த்துப்பாங்க. வஹிதாவை ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். சும்மா கொஞ்சம் திட்டினாலே அவளுக்கு கோவம் வந்துடும், க்ளோஸாக இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து வஹிதாக்கு லஞ்ச் டைம். லஞ்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நல்ல மழை ரெண்டு நாளாக. Six hours later. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே லீவுங்கிறதுனால ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் பேர் வந்து கனவவ கடம்பவ, சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மீனோட தொக்கு தான் பண்ணியிருக்கேன். குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த போட்டி குழம்புலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூடவே வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ரெட் கலரில் மாறினதுக்கப்புறம் தான் தக்காளி வெங்காயம் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கனவா மீன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகும். நம்ம இதை தனியாகவே வச்சு தண்ணி ரிலீஸ் பண்ணி கூட நம்ம வந்து குக் பண்ணலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ தட் நான் வந்து அப்படியே வந்து அதில் இருக்க தண்ணி ரிலீஸ் பண்ணாமலே ஜஸ்ட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சமைக்கிறதா இருந்தால் இது தனியாகவே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வந்து வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குக் பண்ணலாம். இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு
இதை அப்படியே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இல்லை அதோட அந்த ஃபிஷ்லேருந்து வர தண்ணி வந்து அதுவாகவே வந்து வத்துடணும். அப்புறம் தான் நம்ம வந்து தனியாக தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்த வச்சிடணும். ஸோ அது கூடவே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வேகணும் இல்லையா, இதை வேகிறதுக்கான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக இந்த ஃபிஷ்ஷு செய்யணும்னு அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக நம்ம வந்து ஃபிஷ் கிரேவிலாம் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன், சிக்கன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வேறு ஒரு மெத்தடில் கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தேங்காய் போடுறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா வந்து லிக்விடாக இருக்கணும்னா தேங்காய் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மசாலா மட்டும் போட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா விசில் எடுக்கட்டும். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு லைக் போட்டி சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வற்ற வச்சுட்டு கிரேவியாட்டும் சுக்காவாட்டும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.